हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल नहीं नम चल सब्सक्रेबा सब्सक्रेबी पद बेलान प्रेस पड़ो नम चल ईस््रीम स्टिक्स वा और क्राफ्ट पड़पर अदार नाइस््रीम स्टिक्स देव मत और फिफ्टीन ईस््रीम स्टिक्स क्राफ्ट रोम सिंपला क्यूटा अलग रेडी पड़ेना ओके अद्क नम फर्स्ट इतमारी रेस््रीम स्टिक सेना वो पेस्ट पड़ो ना हार्ड यूस पड़ी पेस्ट पड़े नहीं फेविबॉन यूस पड़ी पेस्ट पड़ो ओके इतमारी नम्बर वो फोर पीसस् वो देवपुर वो फोर पीससम स्टिक्स मत पीसस् नम एम स्टिक एट पी नाल पीससा नम्बर ओटिको पक रे रेडा जॉन पड़ी नम्बर वो इतमी नाल पीसस् देवपुर ओके इमारीस्ट पड़को नेक्स्ट इन नम्बर नाल पीसस् रेडी पड़िया नेक्स्ट इन नाल पीसस्यू से नम्बर स्कोयर शेप फॉर्म पड़पर अदक नाल पीसस्यू से नम्बर स्कोयर शेप ना पेस्ट पड़े इमारी पेस्ट पड़िया नेक्स्ट नम्बर नम्बर वो रेस््रीम स्टिक्स अंत ईस््रीम स्टिक्स रे कॉर्नर और मारे सर्कल और रउंड अंत रउंड वो नहीं वो कट पड़ो नमुक वो फ्लैटान सर्फ स्टिक्स रे सैडल रउंडल कट पड़ी एमारी नालु स्टिक्स ना कट पड़ी एन नालु स्टिक्स नम्बर पड़ोना फर्स्ट नम्बर पड़ मारे रे रे स्टिक्सा सेना पेस्ट पड़ी एवं பாருங்க நம்ம ரெண்டு பீஸ் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பீஸியும் நம்ம ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு ரெடி பண்ணோம்ல அந்த அதோட சென்டர்ல வந்து ஹார்ட் ग्लू அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர் சேர்த்து ஒண்ணா ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒட்டணும்ல நீளமா ஸ்டாண்டிங்ல ஒட்டனது வந்து கொஞ்சம் வந்து சரியா நிக்காது அதுக்காக இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கியும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை வந்து இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே நமக்கு வந்து பார்க்கிறதுக்கு இப்போ இப்படி தான் இருக்கும் ஒரு ஸ்விங் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கியும் ரெண்டா கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பீசஸா கட் सेटर कट पड़ी रे पीस कट पड़े रे कॉर्नर अर्कल मारे और कर्व कट पड़े फ्लैट सर्फेसा अदक रे रेडा कट पड़ कुटी ईस््रीम स्टिक्स नम्बर रेडी पड़ी वो वो अभी नालु पीसस् मेवपुर अलत पक जॉन पड़ी ओटिको ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் ரெண்டா கட் பண்ணிட்டு அதுல அந்த கர்வ் வந்து கட் பண்ணவேண்டாம் கட் பண்ணாம அந்த ரெண்டு ஸ்டிக்ஸியும் இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலு பீசஸ் சேர்த்து ஒட்டنا ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட ரெண்டு சைடுலயும் ஒரு ஹேண்டில் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க நான் எப்படி ஒட்டி இருக்கேன் பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ரெண்டா கட் பண்ணிட்டு அது ரெண்டையும் மேல கர்வ்லாம் கட் பண்ணவேண்டாம் रेडा मट कट पड़े और फोर पीसस् से जॉन पड़ी पेस्ट पड़को नालूमें ईक्वलान सैसलो नहीं वो करेक्टा ईस््रीम स्टिको सेन्टर कट पड़को अरेक्टा इतक मत पीसस् देव ओके पीसस् ईस््रीम स्टिक्स कट पड़ी पेस्ट पड़को नेक्स्ट वो அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிச்சோம்ல அதோட சைடுல வந்து நான் இப்போ எப்படி ஒரு சேர் ஃபார்ம்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் நான் எப்படி ஒரு சேர் ஃபார்ம்ல ரெடி பண்ணிருக்கேன்னு பாருங்க இப்போவே நீங்க கெஸ் பண்ணிப்பீங்க நம்ம என்ன கிராஃப்ட் பண்ணோம்னு நம்ம வந்து ஒரு ஸ்விங் தான் பண்றோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்விங் பண்ணி நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் அந்த ஸ்விங் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன் அந்த வீடியோ வந்து கொஞ்சம்
அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்காக அல்டர்னேட்டிவாக இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு இந்த கிராஃப்ட் நீங்கள் படிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அந்த சேர் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நம்ம ஸ்விங் மாதிரி ரெடி பண்ணோம்ல அதுலேயும் நீங்கள் பெயிண்ட் பண்ணனா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் பெயிண்ட் பண்ணல, சிம்பிளாக விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்து ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்தையும் ஒரே ஈக்குவல் சைஸில் எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த உள்ளன் த்ரெட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்து நீங்களும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த உள்ளன் த்ரெட்டை வந்து அந்த ஊஞ்சல் அதுக்கு நம்மளுக்கு தான் அது வந்து சேர், இந்த இது வந்து அந்த ஊஞ்சலோட பேஸ். ஓகே, இதில் வந்து அந்த உள்ளன் த்ரெட் ரெண்டுத்தையும் சேர்த்து மேலே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு உள்ளன் த்ரெட்டையும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த லென்த்தில் ஊஞ்சல் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்குள்ள உள்ளன் த்ரெட் நீளமாக வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க உள்ளன் த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்விங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஆடிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக மேலே ஃபுல்லாக குட்டி குட்டி ரோசஸ் எடுத்து விட்றேன். இந்த மாதிரி ரோசஸ் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இந்த ரோசஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணத்துலலாம் நான் என்னோடய நம்மளோட சேனலில் ஒரு இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து இந்த ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரோசஸை மேலே இருக்கிறதுல ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே ரெண்டு பிங்க் ரோசஸ் பக்கத்தில் வந்து ஒட்டியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒரு புல் இருந்துச்சு, அந்த கிராஸ் அதை எடுத்து இதோட ரெண்டு சைட்லேயும் ஒட்டியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு நேச்சராக ஒரு ஊஞ்சல் அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு நேச்சரான எஃபெக்ட் இருக்குது. ஓகே, இது வந்து நல்லா ஆடிட்டே இருக்கும் காட்டில். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே நான் வந்து என்னோடய ஒரு குட்டி பார்பி டால் எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி ஆடிட்டே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.